வாணியம்பாடி அருகே சாலை வசதி இல்லாத மலை கிராமத்திற்கு 7 கிலோமீட்டர் நடந்தே சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வாணியம்பாடியில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பசுமை ததும்பும் நெக்னாமலை கிராமம். இயற்கை எழில் கொஞ்சம் கிராமம் என்றாலும் இங்குள்ள கரடுமுரடான பாதைகள் போலதான் இவர்களது வாழ்வும் உள்ளது. பாட்டன் பூட்டன் என தலைமுறை தலைமுறையாக இங்கு வசிப்பவர்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர். கேழ்வரகு, சோளம், சாமை, திணை உள்ளிட்டவற்றை பயிர் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். கடல் மட்டத்தில் இருந்து 1500 அடி உயரம் கொண்ட இந்த மலை கிராமத்திற்கு மேலே செல்ல 1 மணி நேரமும் கீழே இறங்க 1 மணி நேரமும் ஆகும். அடிப்படை வசதிக்காகவும் மருத்துவ தேவைக்காகவும் நாள்தோறும் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்று வருகின்றனர். வாகனங்கள் செல்ல முடியாததால் யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்பட்டாலோ பிரசவத்திற்கோ டோலி கட்டி தூக்கிச் செல்லும் பழங்கால நிலைதான் இன்றளவும் நீடிக்கிறது. ரோடு வசதி இல்லாம ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப தழ்மையா இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தை பிறக்கணும் போனோம் வரணும்னு சொன்னாக்கா ஜோலி கட்டி ஜோலி மூலியமாக தூக்கின்னு போறோம், தூக்கின்னு வரோங்க. வேற வழி இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லை, ஸ்கூலுக்கு தினம் போக்குவரத்துக்கும் வசதி இல்லை, எந்த குடிநீர் வசதிக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டம். ஒரு காய்ச்சல் காலம்னு வந்துட்டாக்கா நீருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். அந்த நேரத்தில் எல்லாமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வழி வசதி ஒன்று ஒழுங்காக இருந்தால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. இப்படி கடந்த 3ஆம் தேதி ராஜேஸ்வரி என்பவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. கையில் தீப்பந்தத்தை ஏந்தியும் டார்ச் லைட் வெளிச்சத்திலும் ராஜேஸ்வரியை டோலியில் வைத்து மலையில் இருந்து கீழே இறக்கி வந்தனர் கிராம மக்கள். சாலை வசதி இல்லாததால் மலைப்பகுதியில் இருந்து கர்ப்பிணி டோலி கட்டி தூக்கி வரப்பட்ட செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியானது. அதன் எதிரொலியாக கிராம மக்கள் படும் துயரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள சாலை வசதி இல்லாத மலை கிராமத்திற்கு 7 கிலோமீட்டர் நடந்தே சென்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார். நெக்னாமலைக்கு வருகின்ற பாதைகளை கிட்டத்தட்ட 4.6 கிலோமீட்டர் தொலைவானது நடந்தே ஆய்வு செய்திருக்கின்றோம். குறிப்பாக கொத்தக்கோட்டையிலிருந்து வருகின்ற பகுதி தான் மக்களும் விரும்புகிறார்கள், அதுதான் சரியாக இருக்கும் என்று ஆய்வின் முடிவில் கண்டறிந்திருக்கின்றோம். இந்த 4.6 கிலோமீட்டர் தொலைவானது நாம் சாலை அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விரைவாக ஆய்வு செய்து நம்ம பரிசீலனை செய்து நமது ஆய்வறிக்கை அரசுக்கு அனுப்புகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியின் அடிப்படையில் இந்த முறை இந்த பகுதிக்கு சாலை அமைத்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சாலை வசதி என்பது நெக்னாமலை கிராம மக்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. சாலை வசதியின்மையால் அவ்வப்போது உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. கிராமத்திற்கு செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் மத்திய அரசு வனத்துறைக்கு உட்பட்ட இடமாக இருப்பதால் சாலை அமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் சாலைக்காக 1/2 நூற்றாண்டாக மக்கள் கோரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளனர். ஆட்சியரின் நடவடிக்கை ஆய்வுடன் நின்றுவிடாமல் நித்தம் நித்தம் அல்லல் படும் நெக்னாமலை கிராம மக்களின் துயரை துடைத்தால் நன்று. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் எம். வெங்கடேசன்.